அன்பு உள்ளங்களே, இந்த காணொளியில் 10 நிலை இலக்கணமாக இயல் 3 பகுதியில் பக்க எண் 63 உள்ள இலக்கண பகுதியில் பகுதி 1வது காணொளியாக இது வெளிவருகிறது. இந்த காணொளியில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர், தொகாநிலை தொடர், தொகாநிலை தொடரின் வகைகள், எழுவாய் தொடர், விழித்தொடர், இதெல்லாம் நம்ம படிக்கிருக்கிறோம். புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம ஒரு செய்தி படிச்சிருந்தோம். என்ன செய்தி நினைவிருக்கா? தொகைநிலை தொடர் அப்படின்னு ஒரு செய்தி படிச்சிருந்தோம். அதாவது தொகைநிலை தொடர் 6 வகை அப்படின்னு படிச்சிருந்தோம். வேற்றுமை உறுப்புகளோ பண்புக்குரிய விகுதிகளோ சொல்லுறுப்புகளோ மறைந்து வரும். அதாவது ஏதாவது ஒன்று தொக்கி வருவது தொகை மறைந்து வருதுன்னு பார்த்தோம். இங்கே அது அப்படி எதிராக மாறுது பாருங்கள். அது தொகைநிலை தொடர், இது தொகாநிலை தொடர். தொகைனா மறைந்து வருவது, இங்கு தொகாநிலை தொடர்னா மறையாமல் வெளிப்பட வருவது. எதுவும் இங்கே மறைஞ்சிருக்காது, தொடர் நேரடியாக அப்படியே நிற்கும். அந்த தொடர்லேருந்து நம்ம பொருள் உணர்ந்துக்க முடியும். அதுதான் தொகாநிலை தொடர். அப்போ இந்த தொகாநிலை தொடர் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொடக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, தொடர்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு சொல்கிறாங்க. தொடர்னா என்னன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியுமில்ல. தொடர்னா எது தொடர்ந்து, தொடர்னா தொடர்ந்து நிற்கணும். எது தொடர்ந்து நிற்கணும்? சொற்கள். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். புரியுதா உங்களுக்கு? சொற்கள் ஒரு சீரிய அமைப்பில் சரியான முறையில் பல தொடர்ந்து நின்று பொருளை தர வேண்டும். அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? தொடர் என்று சொல்கிறோம். இல்லைங்களா? சரி, இப்போ அடுத்து தொகாநிலை தொடர்னா என்ன? ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். நான் தொடக்கத்திலே சொன்னேன் இல்லைங்களா, தொடர்முடியில் இரு சொற்கள் அவற்றின் இடையில் என்ன இருக்காதுங்க, சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை நேரடியாக உணர்த்துங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தொகாநிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சான்று பார்ப்போமா? காற்று வீசியது. என்னதுங்க? காற்று வீசியது. இதில் என்ன இருக்கா பாருங்கள், இடையில் நம்ம இது அதாவது காற்று கூட்டல் வீசியதுன்னு பிரிக்கிறோம். விரித்து பார்க்கும் பொழுது ஏதாவது ஆகிய அல்லது மை என்கிற பண்புக்குரிய விகுதி போல போன்ற அப்படிங்கிற மாதிரி ஓம உறுப்புகள் எதுவுமே இல்லைங்களே, காற்று வீசியது. காற்று என்கிற எழுவாயும் வீசியதுங்கிற பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல்லை இல்லாமல் பொருளை நேரடியாக உணர்த்தது இல்லைங்களா, இதை தாங்க என்ன சொல்கிறோம், தொகாநிலை தொடர்ன்னு சொல்கிறோம். ரெண்டாவது தொடர் பாருங்கள், குயில் கூவியது. என்ன இருக்குது? குயில் என்கிற இழுவாய் இருக்கிறது, கூவியது என்கிற பயனிலையும் இருக்கிறது. இப்போ ரெண்டுமே நேரடியாக நின்று என்ன பண்ணுங்க, வேறு எந்த வகையான இணைப்புகளையும் ஒட்டுகளையும் எதுவும் எடுத்துக்கல, எடுக்காமலே உங்களுக்கு பொருள் தூக்குது. ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போது அடுத்து நம்ம என்ன படிக்கிருக்கிறோம்னா, தொகைநிலை தொடர் 6 வகைன்னு படித்தோம் இல்லைங்களா. அதுபோலவே தொகாநிலை தொடர் எத்தனை வகைனும் இருக்குது, அதையும் படிக்கணும் இல்லைங்களா. தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஒன்றை படிக்கும்போது இன்னொன்றோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு படிக்கும்போது உங்களுக்கு வேறுபடுத்துங்கிற தன்மையில் படிக்கும்பொழுது உள்ளத்தில் அழுத்தமாக பதியுங்கிறக்காக தான் நான் அதையும் சொல்கிறேன் இதையும் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. தொகாநிலை தொடர் எத்தனை வகைனா 9 வகை, தொகைநிலை தொடர் 6 வகை. புரியுதா உங்களுக்கு? இங்கே தொகாநிலை தொடரில் 9 என்னென்னு பார்ப்போமா? எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத்தொடர், பெயரச்சத்தொடர், வினையச்சத்தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். புரியுதா உங்களுக்கு? இந்த 6 தான், இந்த 9 தான் என்ன சொல்லுவோம் நம்ம, அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தொடக்கத்தில் முதல் வகையான எழுவாய் தொடர் பற்றி பார்க்கலாம். மிக எளிமைங்க எழுவாய் தொடர்ங்கிறது என்னென்னு பாருங்கள். எழுவாயுடன், எதனோட எழுவாயுடன், எழுவாயின்னு என்னது, கருத்து எழுகின்றவாய் எழுவாயின்னு சொல்லுவாங்க. ஒரு தொடரில் யார் அந்த பணியை செய்தது,
என்ற கேள்விக்கு, யார் என்ற கேள்விக்கு விடையாக வருவது எழுவாய். புரியுதுங்களா? அப்போ எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் எனப்படும். அப்போ எழுவாயோட எதெல்லாம் வரும் பாருங்க, பெயர் வரலாம். அப்போ பெயர் வரும்போது அது பெயர் பயனிலையாக மாறிடுது. அந்த பெயர் சொல் என்னவா மாறுது, பயனிலையாக இருக்கிறது அங்கே, அதனால தான் பெயர் பயனிலைன்னு சொல்கிறோம். அடுத்து வினை, வினை என்னாகுது, வினை பயனிலையாக நிற்குது. அடுத்தது வினா, வினா அங்கு பயனிலையாக நிற்கிறது. புரியுதுங்களா? ஆக எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் எனப்படும். எப்படின்னு பாருங்க, எழுவாயுடன், அதாவது இப்போது இனியன் கவிஞர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கங்களேன். இனியன் யாருங்க, கவிஞர் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த கவிஞருங்கிறது வடமொழி சொல். என்னதுங்க, நல்லா மறைஞ்சு மனசில் பதிய வச்சுக்கோங்க, கவிதை என்பது வடமொழி சொல், சமற்கிருத மொழி. கவிஞர் என்பதும் சமற்கிருத மொழி. அப்போ தமிழில் எப்படிங்க சொல்லலாம், கவிதை என்பதை பா, பண், பாட்டு, பாடல் என்று சொல்லலாம். அப்போ கவிஞருங்கிறத புலவர், பாவலர் என்று கூற வேண்டும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இனியன் பாவலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரணுது, பாவலர் அப்படிங்கிறது பெயர், அது பெயர். இங்கே பெயர் சொல்ல என்னாச்சு, பயனிலையாக வந்திருக்கு. புரியுதுங்களா? அடுத்து காவிரி பாய்ந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னதில், காவிரி என்பது என்னது அது சொல்லுங்கள், என்னென்னு, எழுவாய். பாய்ந்தது என்பது வினை. அப்போ இங்கே வினை பயனிலையாக நிற்கிறதுனால இதை வினை பயனிலைன்னு சொல்கிறோம். அடுத்து பேருந்து வருமா அப்படிங்கிற ஒரு தொடரில், பேருந்து என்பது என்னது, எழுவாய். வருமா என்பது வினாச்சொல், அதனால் இது வினை பயனிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது நம்ம போகலாமா? அடுத்து நம்ம படிக்கிறது விழித்தொடர். என்ன படிக்கிறோம், விழித்தொடர். விழியுடன் வினா தொடர்வது விழித்தொடர். எழுமிங்க, மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த விழினா என்ன அப்படிங்கிறது குழம்ப வேண்டாம். விழினா அழைத்தலுங்கிற பொருளுங்க, அவ்வளோதான். நீங்கள் வேற்றுமிருபில் எட்டாவது வேற்றுமைனு பாருங்கள், விழி வேற்றுமைனு சொல்லுவோம். நினைவிருக்கா உங்களுக்கு, வேற்றுமை மொத்தம் எத்தனை வகைப்படுவோங்க, எட்டு வகைப்படுங்க. அந்த எட்டில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது. அந்த எட்டாவது வேற்றுமை தான் விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். இங்கே விழித்தொடர்னா என்னென்னா, ஒரு விழிச்சொல், ஒரு அழைக்கின்ற தன்மையில் இருக்கின்ற சொல்லோடு தொடங்கக்கூடிய ஒரு தொடர், அதுதான் விழி தொடங்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறோன்னு? இப்போது நண்பா எழுது என்று சொல்கிறோம். இப்போ இந்த நண்பா அப்படின்னு இருக்கு பாருங்கள், நண்பன் என்கிற சொல்லு பெயர் சொல்லு. நண்பன் என்கிற சொல்லு கடைசி இருக்கிற அந்த ஈறு இன் கெட்டு என்ன ஆகுது பாருங்கள், நண்பா என நீள்கிறது. அது நீளும்போது என்னாகுது, விழிப்பெயராக மாறிடுது, அது அழைக்கின்ற பெயராக மாறிடுது. நண்பா எழுது என்னும் பயன், எழுது என்கிற பயனிலை கொண்டு முடிகிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், விழித்தொடர் என்று நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம அடுத்த காணொலியில் இந்த தொகாநிலை தொடருடைய பிற வகைகளை பற்றி நாம் படிப்போம்.